தேசிய சிறுவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து இந்த ஒன்றிணைவோம்பாங்கிற பெயரில் ஐபேக் நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து பிரசாந்த் கிஷோர் என்பவர் தலைமையில் இயங்குகின்ற இந்த ஐபேக் நிறுவனம் ஒன்றிணைவோம்பா என்கிற திட்டத்தின் கீழே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செய்து கொடுக்கின்ற அந்த ஜாப் ஒர்க், அது எது போன்றது, எத்தகையது, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அது உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, இவை இரண்டுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளில் வரக்கூடியவை. இவைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலை முற்று நோக்குபவர்களுக்கு நல்லா தெரியும், இந்த இரண்டு கட்சிகளும், அதாவது இவர்களுடைய தொண்டர்கள் என்பவர்கள், நீங்கள் வந்து கிளை வட்டம் என்று கடைக்கோடி தொண்டர்கள் வரை வந்து பார்த்திங்கனாக்கா, அவர்கள் எண்ணிக்கை அளவில் வந்து பெருமளவில் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரமாகவே வந்து இந்த கட்சி சார்ந்த செயல்பாடுகள் என்பது அமைந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சாதாரணமாக ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு, ஒரு தெருவில் இந்த தெருவில் எவ்வளவு ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே, அவங்க விரல் நுனியில் வந்து அந்த அதை வைத்திருப்பார்கள். அது அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில், அதுவும் சமீபத்தில் ஒரு 8 மாதத்திற்கு முன்னர் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னர் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று அமோகமாக வெற்றி பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு பீகாரை சேர்ந்த ஒருவரின் தலைமையிலான ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கான்ட்ராக்டை போய் கான்ட்ராக்டாக வந்து தேர்தல் பிரச்சாரம் யுக்திகளை கொடுக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கட்சி தொண்டர்களுக்கு தெரியாத விஷயம், பீகாரிலிருந்தும் ஐஐஎம் கிராஜுவேட் சென்று வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தெரிந்து விடுமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அப்போதான் இதனுடைய விடை நமக்கு கிடைக்கிது. இதனுடைய விடை என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது திமுகவினர் செய்வதை அதிமுகவினர் மோப்பம்படுத்தி விடுவார்கள், அதிமுகவினர் செய்வதை திமுகவினர் மோப்பம்படுத்தி விடுவார்கள். ஆனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுத்து அவர்களிடம் அந்த இந்த செயல்பாட்டை கொடுக்கும் பொழுது, அது எதன் மூலம், எதன் அடிப்படையில் வந்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா, பெருவாரியாக டிஸ்க்ரீட்டாக இருக்கும். டிஸ்க்ரீட் என்றால் மக்களுக்கு, அதாவது எளிதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், வண்ணாரப்பேட்டை கலவரத்தை எடுத்துப்போம். வண்ணாரப்பேட்டையில் வந்து காவல்துறையினர் மீது வந்து தாக்குதல் நடைபெறுகிறது. அது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். ஏன் திட்டமிட்ட தாக்குதல்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 9:30 இரவு வந்து தாக்குதல் நடக்குது. 9:30 தாக்குதல் நடந்து வண்ணாரப்பேட்டையில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு கண்டன போஸ்டர்கள் செங்கல்பட்டிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையில் வந்து 20-30 நிமிடங்களிலெல்லாம் வந்து தயாராகி ஓட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முன்னணி தொலைக்காட்சி, செய்தி தொலைக்காட்சி ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இது குறித்து எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெள்ளத்தெளிவாக வந்து அவங்க வந்துட்டு நியூஸை போடுறாங்க. எதுக்குன்னா, கூட்டம் மேலும் அங்கெல்லாம் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேலும் மேலும் வந்து இதுவும் போட்டு அதை வளர்த்து ஒரு போலரைசேஷன் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு அரசியலுக்கு கார்ப்பரேட்டுகளை வைத்து, வேலையாட்களாக வைத்து அதை வந்து அரங்கேற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வந்து வரலாற்றிலேயே, அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியுடைய செயல் திட்டத்தை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அறிவித்து எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஆனால் இங்கே நடக்குது. ஈஷா சிங் அலக் என்கிற அந்த பெண்மணி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றிணைவோம்பா என்பது ஐபேக் நிறுவனத்தின் திட்டம் என்று அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தில் இணையாக திமுகவை சேர்த்து கொள்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, என்ன ரீசனுக்காக இந்த ஒன்றிணைவோம்பா என்கிற திட்டத்தை இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மக்கள் மீது உண்மையான அக்கறை என்பதனாலோ, அல்லது இவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, மக்களை வந்து எப்படியாவது பாதுகாக்க வேண்டுமோ என்கிற பொதுநலனாலோ அல்ல. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த ஒன்றிணைவோம்பா என்கிற பெயரில் மக்களை அனுபவதாக அணுகி, அல்லது ஒரு தொலைபேசி எண்ணை வந்து, ஒரு கைபேசி எண்ணை வந்து சுற்றவிட்டு அதன் அடிப்படையில் மக்களிடமிருந்து தகவல்களை பெறுவதற்காகத்தான். இப்போ இந்த வாயிலாகவே பார்த்திங்கனாக்க, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள்,
அவர்களுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஐபேக் நிறுவனம். ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னாக்க, இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அதாவது சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க, அதிமுக திமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், வாக்குகள் வாக்கு வங்கி வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1-1.5% தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரோ வெற்றியாக தான் வந்து தோ அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட இது ஒரு நேரோ வெற்றியாக தான் பார்க்கப்பட்டது. ஏன் அப்போது இந்த 1-1.5% என்பதை எப்படி வந்து சரி கட்டுவது என்று யோசிக்கையில், இவர்களுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த கணக்கு எப்படி அப்படின்னா, புதிய வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தேர்தலில் வரலாற்றில் இல்லாத கதையாக 2021 நீங்கள் புதிய அதிக எண்ணிக்கையிலான புதிய வாக்காளர்கள் வரப்போகிறாங்க. இந்த புதிய வாக்காளர்கள் பெரும்பாலும் கட்சி கமிட்மெண்ட், அதாவது கட்சி குடும்பத்தினரை சார்ந்து இருப்பவர்களை தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் கண்டிப்பாக ஒரு கணிசமான எண்ணிக்கையை வந்து அன்டிசைடட் ஓட்டர்ஸ் என்ற நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் என்பவர்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்வது, அவர்களை எப்படி ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுவது என்பதற்கான யுக்தியாகத்தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தகவல்களை சேகரிப்பது அப்படின்றதுக்கு தொகுதி வாரியாக இவர்கள் வந்து பல பேரை வந்து பணியில் எடுத்து அமர்த்தியிருக்கிறார்கள். அவங்க வேலையே ஒவ்வொரு தொகுதி சென்று அந்த தொகுதியில் 500 நபர்களுக்கும் மேலான வாக்காளர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய, நான் சொன்னால் இவர்கள் இந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியஸ்தர்கள் அப்படின்றவங்களை வந்து இப்போவே வளைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவங்களை வளைச்சு அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து போடுற நம்பர்ஸ் கணக்கு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஐஏஎம் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழர்கள் வந்து பார்த்திங்கனாக்க மேல்மட்டத்தில் கிடையாது, ஐபேக் என்கிற நிறுவனத்துடைய திமுகவுக்கு வேலை செய்கின்ற ஐபேக் நிறுவனத்துடைய மேல்மட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கிடையாது, நீங்கள் வந்து கீழ்நிலையில் தான் வந்து தமிழர்கள் பணி நியமனம் செய்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கரிக்குலம் வித்தே என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சிவியில் வந்து ஐபேக்கில் பணி செய்தோம் என்று இருந்தால் வேறு எங்கேயாவது வேலைக்கு செல்லும் பொழுது அது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் என்பதனால் இதை வந்து பொறுத்துக்கொண்டு சகித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் வண்ணாரப்பேட்டை போன்ற ஒரு கலவரம் நடக்குதுன்னு வையுங்க, நார்மலாக ஒரு அரசியல் கட்சி செய்கிறாங்க அப்படின்னா, அல்ல ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் நடக்கிறது அப்படின்னா, நீங்கள் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையோடைய என்ன சொல்கிற இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக வந்து அந்த இருக்கக்கூடிய கட்சி முக்கியஸ்தர்கள் என்று சுற்றி வளைத்து அந்த விசாரணை அந்த கட்டத்தில் போகும். ஆனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இதை செய்யும் பொழுது நீங்கள் இதன் மூலத்தை கண்டுபிடிப்பது, அதாவது இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, இது என்ன, யார் யார் இதை வந்து செஞ்சாங்க அப்படின்றதை நீ கண்டுபிடிக்கிறது ஒரு மிக மிக சிரமமாகிறது. அப்போது இந்த அரசியல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு ஒரு டைனமிக்ஸுக்கு பயணிக்குது. இந்த டைனமிக்ஸ் வந்து தமிழக அரசியலுக்கு உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்பதனால் நான் அதை சொல்லலை. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பல அவலங்களுக்கு முன்னோடியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக இந்த கேவலத்திற்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வழிவகுத்திருக்கிறது. ஒரு கட்சியின் தலைவர் பகிரங்கமாக இந்த ஏஜென்சி எங்களுக்கு வேலை செய்ய போகிறது தேர்தலுக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒன்று அவருக்கு அவர் தொண்டர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், அவர் மீதே அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, அல்லது இப்போ தான் சமீபத்தில் அவருக்கு பெருவாரியாக வாக்களித்த மக்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், இது எதுவுமே உண்மை இல்லை என்று அவர்கள் வாதிடுவார்கள் என்றால், அப்போது நீங்கள் இதை நியமிச்சிருப்பது கண்டிப்பாக தகவல்களை சேமித்து எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் செய்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான். நீங்கள் இது போன்ற யுக்திகளை கையில் எடுப்பது வந்து பிரச்சனையாக இருக்க போகிறதில்லை. ஏன்னால் இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் இது போன்ற யுக்திகளை எடுப்பதற்கு சட்டம் உங்களுக்கு அனுமதிக்கிறது. எதுவரையில் அப்படின்னா, இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை வைத்து கலவரங்களை தூண்டுவது, இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை வைத்து பித்தலாட்டங்களில் ஈடுபடுவது, இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்யாதவரை பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நடப்பது என்ன, பிரசாந்த் கிஷோரோட நிறுவனம் என்னென்ன வேலைகளை வந்து வடக்கில் செய்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பல மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அடித்தளமாக இருப்பது வந்து ஐபேக் நிறுவனத்தின் தூண்டுதலின் பேரில் தான் என்று சொல்லப்படுகிறது. டெல்லியில் நடந்த கலவரம் பார்த்திங்கன்னா, ஷைன்பாக் அதை சுற்றி நடந்த கலவரம், இல்லை ஜேஎன்யூவில் நடந்த கலவரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஐபேக்கோடைய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒவ்வொரு இடத்திலும் வந்து போலரைசேஷன், எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதனை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி
பூதாகரமாக்கி அதன் அடிப்படையில் எப்படி வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதனை வந்து எடுத்துச் செல்வது என்பது ஆரோக்கியமான அரசியலே அல்ல. இதை ஒரு அரசியல்வாதி செய்யும் பொழுது எளிதில் அடையாளப்படுத்தி விட முடியும். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் செய்யும் பொழுது அதை அடையாளப்படுத்துவது மிகவும் சிரமம். அதனால் நாம் சொல்வது என்னவென்றால், நாம் அனைவரும் விழிப்புடன் இருந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பு சார்ந்தது. ஆனால் இது போன்று நடப்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததா என்பதனை தீவிரமாக நீங்கள் அனைவருமே சிந்திக்க வேண்டும். நன்றி.